வணக்கம் நண்பர்களே, முன்னாடி வீடியோ பார்த்திருப்பீங்க. ஜேர்னி ஆஃப் சோறு, அதாவது நம்ம வாய் உள்ள போடுற சோறு வயிற்று உள்ள போய் என்ன ஆகுது, எங்கெங்கெல்லாம் பயணிக்குது, அதனால நமக்கு எப்படி இந்த சக்தி கிடைக்குது, இந்த மாதிரி ஷோல்டர் மூவ்மெண்ட் போடுறதுக்கோ கை தூக்கிறதுக்கோ நம்ம எந்த ஒரு வேலை செய்யறதுக்கோ நம்ம சாப்பிட்ற சாப்பிட்றது நமக்கு சக்தி தருது. இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்ல, சிம்பிள் தான். நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான் இதுக்கு முழுக்க முழுக்க பிரதான காரணம். டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா என்ன அப்படின்றத ஒரு சின்ன ஒரே ஒரு டெஃபினேஷன் மூலமா நம்ம பார்த்துக்கலாம். டூ லைன்ஸ் டெஃபினேஷன் தான். Digestive system is a process by which the food is broken down into one smaller particle and absorbed and used as a nutrition for our body. Okay, va? This is a simple definition for digestion. Okay, digestive system is one of the most important things in the digestive system. If we are doing it, we are going to put it in the same way. If we are doing it, we are going to put it in the same way. The number one, first function. If we are going to say functions of digestive system, first function, we are going to say ingestion. இன்ஜெக்ஷன் கிடையாதுங்க, இன்ஜெக்ஷன். இன்ஜெக்ஷன் அப்படின்னா கையால் சாப்பாடு எடுத்து லவக்குன்னு வாயில் போடுறோம் பார்த்தீங்களா, அதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், தட் இஸ் கால் அஸ் இன்ஜெக்ஷன். ஓகே, இந்த இன்ஜெக்ஷனுக்கு அப்புறம் அப்படின்னு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது ஸ்டெப், அதாவது என்னன்னா ஃபங்க்ஷன் நம்பர் டூ. ஃபங்க்ஷன் நம்பர் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாயில் போட்ட சாப்பாடு சும்மா பல்லு கரகரகரன்னு அரைச்சி உள்ளே தள்ளுறது பார்த்தீங்களா, கரகரன்னு அரைஞ்சது பாருங்க, அதுதான் நம்பர் டூ. இதை நல்லா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்கன் டவுன் த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இன்டு ஒன் ஸ்மாலர் காம்பனன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மூணாவது ஃபங்க்ஷன் நம்பர் த்ரீ, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அரைச்சிட்டா மட்டும் போதுமா, அடுத்து ஃபுட் பார்ட்டிகல்ஸை உள்ள எல்லா ஜிஐ ட்ராக்கும் நம்ம பரப்ப வைக்கணும். சிறுங்குடல், பெருங்குடல், வயிறு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக வந்து என்ன பண்ணும், ஆனஸ்ல போய் நிற்கும், சரியா? அதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம். அதுதான் மூணாவது. இதை கொஞ்சம் பாலிஷ் போட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரிங்கிங் ஆன் த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் டு த வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட். ஓகேவா, இதுதான் மூணாவது. அதே மாதிரி என்னன்னா ஃபங்க்ஷன் நம்பர் ஃபோர், secretions of enzymes, that is mainly for the process of digestion. அப்படிங்கற secretion of an enzyme அப்படிን கேட்டிங்கனா, தன் என்ன ஒரு பொருள் அரைச்சனாலும் தண்ணி தேவை. ஏன், நம்ம அரைக்கிற தோசை மாவுக்கே தண்ணி ஊத்தி அரைக்கிறப்போ நமக்கு என்ன வயிறு அரைக்கிறதுக்கு தண்ணி தேவை இல்லையா, அதான் நம்ம குடிக்கிற சாப்பிட சொல்லி குடிக்கிறோமேடா அப்படின்னு கேட்டு, கிடையவே கிடையாது, அதுவும் நமக்கு முக்கியம் தான். ஆனா உள்ளே செக்ரீட் ஆகுது பாருங்க, சில போல ஜூசஸ், கேஸ்ட்ரிக் ஜூசஸ், கேஸ்ட்ரிக் என்சைம்ஸ், அப்புறம் ஆசிட்ஸ், இதெல்லாம் நமக்கு முக்கியமா தேவை. அதனாலதான் செக்ரீஷன் ஆஃப் அன் என்சைம். சரி, என்சைம் கிடைச்சிச்சு, இதெல்லாம் மேட்டரும் ஓகே, நாலு ப்ராசஸ் முடிஞ்சு போச்சு. வாட் இஸ் தி ஃபிஃப்த் ஃபங்க்ஷன், ஏழுல அஞ்சாவது ஃபங்க்ஷன் நம்ம வந்துட்டோம். ஃபிஃப்த் ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் மெயின் வேலையை டைஜஷன், உள்ள போட்டதை எல்லாம் ஒன்னா கலந்து எப்படி நமக்கு இந்த சக்தி எடுத்து தருது, நம்ம போடுற சாப்பாடுல இருந்துன்னு பாக்குறது தான் டைஜஷன். ஃபிஃப்த் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் படிச்சாச்சு, ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்பர் சிக்ஸ், ஃபங்க்ஷன் நம்பர் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, அப்சர்விங் த நியூட்ரிஷன் ஃப்ரம் த ஃபுட் பார்ட்டிகல்ஸ். ஓகேவா, ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து நியூட்ரிஷன் எடுக்கிறது தான் நம்பர் சிக்ஸ். போட்ட சோத்துல இருந்து நமக்கு இப்பதான் எனர்ஜியே வெளில வருதுப்பா. ஓகே, எனர்ஜி வெளில வந்துருச்சு, சாப்பிட்டாச்சு, தூங்கியாச்சு, எனர்ஜி வந்துருச்சு, நல்லா கை கலச்சாச்சு, கடைசி ப்ராசஸ் நல்ல ப்ராசஸ் தான், தேவையான ப்ராசஸ் உடம்புக்கு. அதாவது எலிமினேட்டிங் த வேஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் த பாடி த்ரூ த ஆனஸ். ஓகேவா, எலிமினேட்டிங் த வேஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஸோ தட் நம்ம ஏழு டைஜஸ்டிவ் சிஸ்டத்தோட ஏழு ஃபங்க்ஷன் இப்போ பார்த்தாச்சு, இதுதான் மெயின் ஃபங்க்ஷன்ஸ். ஈஸியா நீங்க ஒரு சின்ன ரீகேப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஜெக்ஷன், breaking down the food particles into one smaller components. மூணாவது அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படினா, taking down the food particles to the various parts of gastrointestinal tract. நாலாவது அப்படினு பாத்தீங்கனா, secretion of an enzyme necessary for the digestion. அஞ்சாவது அப்படினு பாத்தீங்கனா, அதுக்கு அப்புறம் தான் digestion வந்து. fifth one பார்த்தா digestion of the food particles. sixth அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கனா, taking the nutrition from the digestive food particle. செவன்த் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலிமினேட்டிங் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். இதுதான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த டைஜஸ்டிவ் சிஸ்டம். இன்னும் சுருக்கமா அப்புறம் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல என்னென்ன மேட்டர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஃபங்க்ஷனல் அனாட்டமியா நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபங்க்ஷனல் அனாட்டமியா ஓவரால் என்னென்ன மேட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு அனாட்டமி தான் பார்க்க போறோம் இப்ப பத்தி, டைஜஸ்டிவ் சிஸ்டத்தோட அனாட்டமி. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை ஒரு டெஃபினேஷனா சொல்லிடுறேனே. ஓகே, டைஜஸ்டிவ் சிஸ்டம் இஸ் மேட் அப் ஆஃப் அலிமெண்டரி கேனல் அண்ட் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட். ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச கதை தான் திரும்பியே நான் சொல்றேன். ஓகேவா, இட் இஸ் ஹேவிங் இன் டூ ஓப்பனிங்ஸ் டு த என்விரான்மெண்ட். ரெண்டு ஓப்பனிங்ஸ் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு வாய், இன்னொன்னு வந்து நான் ஆனஸ்ல எண்ட் இருக்கு பாத்தீங்களா, ஓப்பனிங், அதை வந்து சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இட் இஸ் கம்ப்ரைஸ் ஆஃப் அன் ஆல்மோஸ்ட் 30 feet த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட். கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட் வந்து என்ன 30 feet இருக்கும்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கரெக்ட் தாங்க, உள்ள சும்மா வளைஞ்சு வளைஞ்சு உள்ளே இருக்குது இல்ல, 30 feet இருக்குதானே செய்யும். ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லலாம். டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை வந்து பாத்தீங்கன்னா, உள்ள இருக்கிற உறுப்பு என்னென்ன உறுப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நம்ம நியாயம் ஞாபகம் வருதுன்னா வயிறு. வயிறு ரொம்ப சாப்பிட்டோம், வயிறு, சிறுங்குடல், பெருங்குடல், ஈரல், மண்ணீரல், கல்லீரல், பான்கிரியாஸ், லிவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம். ஓகே, இதை வந்து எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டா பிரிக்கிறோம்.
ஒன்று ப்ரைமரி ஆர்கன்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சசரி ஆர்கன்ஸ். ப்ரைமரி ஆர்கன்ஸ்னால் என்ன? ப்ரைமரி ஆர்கன்ஸ் வந்து ஆறு பேர் இருக்காங்க. இந்த ஆறு பேர்லாம் டைஜஷன் வாய்ப்பே கிடையாது, நமக்கு சக்தியே கிடைக்காது, நம்மளை சாப்பிட்ற சாப்பாடுல சக்தி எடுக்கவே முடியாது. அவங்க தான் இந்த ஆறு பேர். அதுக்கு ஆக்சசரி ஆர்கன்ஸ் இல்லாமல் இருந்தால் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆக்சசரி ஆர்கன்ஸ் கம்பல்சரி தேவை, ஏன்னா அவங்க இருந்தால் தான் நம்ம பெருசாக இருக்கிற ஒரு பெருசாக இருக்கிற பூரியோ இட்லியோ எது வாங்கலாம் கரெக்டாக அரைச்சி சின்ன சின்னதாக புதுசாக மாற்றி உள்ள அனுப்புறதுக்கு ஆக்சசரி ஆர்கன்ஸும் கண்டிப்பாக தேவை. இவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் முழுமை அடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரைமரி ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா மவுத், ரெண்டாவது ஃபேரனிக்ஸ், மூணாவது வந்து என்னன்னா ஈசோஃபேகஸ் விச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அன் ஃபுட் பைப், ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கே தெரியும், அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ஸ்டொமக்கு, ஸ்டொமக்கு வயிறு, வயிறு கடுத்து என்ன ஆகுது? சிறுங்குடல், ஸ்மால் இன்டெஸ்டைன். அதுக்கப்புறம் என்ன பெருங்குடல், ஓகேவா? இவங்க ஆறு பேர் தான் மேஜர் டைப்ஸ், ஓகேவா? சிக்ஸ் டைப்ஸ் ஆஃப் அன் சாரி சிக்ஸ் ப்ரைமரி ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மவு, பேரனிக்ஸ், ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன். ஆறு பேர் கரெக்டாக கணக்கு வந்துட்டாங்களா? ஓகே, இவங்க வந்துட்டாங்க, விட்டுருங்க. அதுக்கப்புறம் இன்னும் மிச்ச பேர் அப்படின்னு பார்த்தா ஆக்சசரி ஆர்கன்ஸ் சொல்லிட்டு பின்னாடியே ஒருத்தவங்க நிற்கிறாங்க, அவங்கலாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க, ஒன்றும் கிடையாதுன்னா நம்ம மவுத்தில் இருக்கிற டீத், உள்ள இருக்கிற ஓவரா பேச டங்கு, அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டங் வந்துருச்சு, லிவர் வருவார், கேல்கார்டர், எக்ஸோக்ரைன் பார்ட் ஆஃப் பேங்க்ரியாஸ், ஓகேவா? இவங்கெல்லாமும் நமக்கு டைஜஸ்டிவ் செய்யறதுக்கு தேவை, ஓகேவா? இந்த ரெண்டு தான் மெயினாக பிரிக்கிறாங்க, ப்ரைமரி அண்ட் ஆக்சசரி ஆர்கன்ஸ். நர்வ் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு இன்ட்ரின்சிக் எக்ஸ்டென்சிக் நர்வ் சப்ளை இது ரெண்டு தான் வந்து பண்ணிட்டு இருக்கு. இன்ட்ரின்சிக் நர்வ் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரின்சிக் நர்வ் சப்ளை பற்றி பார்க்கலாம். இன்ட்ரின்சிக் நர்வ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டம் சொல்லிட்டு ஒன்று வந்து உருவாகுது. என்ட்ரிக் நர்வ் சிஸ்டத்துக்கு உருவாகுது. இந்த என்ட்ரிக் நர்வஸ் வந்து நர்வஸ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் பைப் அதாவது யூசோஃபேகஸ்லேருந்து ஆனஸ் வரைக்கும் இந்த என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது மெயினாக என்ன வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக்கோட மூவ்மெண்ட்ஸுக்கு, அதுக்கப்புறம்னா என்சைமோட செக்ரீஷன், இது வந்து மெயினாக வேலை பார்க்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இன்டர் கனெக்டட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மேஜர் வந்து கொடுக்குது. இன்ட்ரின்சிக் நர்வ் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டத்தை வந்து சொல்லுதா, இந்த என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டத்தை உருவாகுது. ஸோ தட் இந்த இன்ட்ரின்சிக் அதுக்கப்புறம்னா என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டம் இது ரெண்டுமே சேர்த்து ரெண்டு மேஜரான நர்வ்ஸை உருவாகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெய்சனர் பிளெக்சஸ், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்மேன் பிளெக்சஸ், ஓகேவா? மெய்சனர் பிளெக்சஸ் சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க, ஓகேவா? இது ரெண்டும் மேஜராக சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சரி நர்வ் சப்ளை இன்டென்சிக் முடிஞ்சு எக்ஸ்டென்சிக் நர்வ் சப்ளை, எக்ஸ்டென்சிக் நர்வ் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன சிம்பத்திக், அதுக்கப்புறம் ஆஸ் வெல் அஸ் பேராசிம்பத்திக் நர்வ் சிஸ்டத்தை பற்றி, அதாவது என்ன பேராசிம்பத்திக் நர்வ் சிஸ்டத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இது எக்ஸ்டென்சிக் நர்வ் சப்ளை, ஓகேவா? இப்போ எக்ஸ்டென்சிக் வந்து என்ன ரெண்டு சப்டிவிஷனாக பிரியுது, சிம்பாத்திக்னு பிரியுது, பேராசிம்பாத்திக்னு பிரியுது. ஓகே, இந்த சிம்பாத்திக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பாத்திக் நர்வ் சிஸ்டம் எங்கேருந்து வருதுன்னு நமக்கு தெரியும், நார்மலாகவே ஸ்பைனல் கார்ட்ஸ் இருந்தால் சிம்பாத்திக் வந்து ஒரிஜினல் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா அது எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட லம்பார் செக்மெண்ட், அதாவது டி ஃபைவ் கெத்தராசிக் செக்மெண்ட் ஃபைவ்ல இருந்து லம்பார் செக்மெண்ட் எல் டூ வரைக்கும் வந்து, அதாவது டி ஃபைவ்ல இருந்து டி ஃபைவ் எல் டூ, ஓகேவா? இதுல இருந்தா சிம்பாத்திக் நர்வ் சிஸ்டம் வருது. மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இட் கண்ட்ரோல்ஸ் கண்ட்ரோல் செக்ரீஷன், லோவர் டவுன் செக்ரீஷன். எப்படி நம்ம செக்ரீஷன் என்சைமோட செக்ரீஷனை கம்மி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டரை செக்ரேட் பண்ணி நம்ம என்சைம் செக்ரீஷனை கம்மி பண்ணுது ஜிஐ ட்ராக்ல. அது என்னன்னா நோரட்ரெனலைன், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இது மெயினாக மூவ்மெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகுது, அதுதான் சொல்ல வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேராசிம்பத்திக் நர்வ் சிஸ்டம், பேராசிம்பத்திக் நர்வ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் சப்ளைஸ் டு ஒன், இது பேராசிம்பத்திக் நர்வ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா சில ஆர்கன்ஸுக்கு சப்ளை பண்ணும்பொழுது அது வந்து என்னன்னா சில கிரானியல் நர்வ்ஸை பாஸ் பண்ணி தான் போகணும். அது என்னென்ன கிரானியல் நர்வ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வென் த நர்வ்ஸ் சப்ளைங் டு த மவுத் அண்ட் சலைவரி கிளான்ஸ், த நர்வ்ஸ் போஸ்ட் அண்ட் ப்ரீ கேங்க்லியோனிக் பேராசிம்பத்திக் ஃபைபர் சப்ளைஸ் டு த மவுத் அண்ட் சலைவரி கிளாண்ட், இட் ஷுட் பாஸ் த்ரூ த, அது வந்து எந்த போர்ஷன் ப்ரீ கேங்க்லியோனிக் ஃபைபர் எதை பாஸ் த்ரூ, அதாவது எதை நோக்கி, அதாவது எதை கடந்து போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் அண்ட் க்ளோசோஃபரிஞ்சியல் நர்வ். இவ்வளோதான் ஓவரால் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். இதுக்கப்புறம் தான் நம்ம யார் யார் ஒரு ஒரு கேரக்டரை பற்றின இண்டிவிஜுவலான இது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தட் வெயிட் அண்ட் வாட்ச், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற மணி பட்டனை ஒரே அடிக்கட்டும். ஓகே, சி யூ சூன்.